காலையில் மிகச் சிறப்பான ஒரு பானம்னா அது நீராகாரம் தான். நீராகாரம்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி அது வெறுமனே பழங்கஞ்சி இல்லை, வெறும் அரிசியை வந்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சிட்டு மோர விட்டு குடிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அது ஒரு மிகச்சிறப்பான ப்ரோபயாட்டிக். குடலுக்குள் நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் தான் நண்பர்களை நம்மை தாங்கி கொண்டிருக்கின்றன. நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய ஜீன், ஹியூமன் ஜீனோம் இண்டெக்ஸ் பார்த்துருக்காங்க. இப்போ நான் இங்கே சிவராமன் இருக்கேன்னா என்னுடைய மரபுக்கு காரணமான மரபணுக்கள் எங்கிட்ட வெறும் 47% தான். என்னுடைய மரபணுக்கள் 47 தான், மீதி என்ன, மீதி 53% ஏகப்பட்ட பாக்டீரியாவும் வைரஸும் நம்மை காத்து கொண்டிருக்கு. நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய குடல்லையும் பெருங்குடல்லையும் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் தான் நம்மை காத்துக்கு. அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு உணவும் அந்த நுண்ணுயிருக்கும் அந்த பாக்டீரியா வைரஸுக்கோ ஏதோ ஒரு வகையில் பாதுகாப்பா இருக்கணும். அதில் மிகச்சிறப்பானது நீராகாரம். பல ஆய்வுகள் உறுதிப்படுத்திருச்சு. தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய நிப்டம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் மேனேஜ்மெண்ட், ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, அவர்கள்லாம் ஆய்ந்தறிந்து சொல்லிட்டாங்க இந்த நீராகாரத்தில் இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக் குடல் சார்ந்த பல நோய்களை, ஈவன் ஆட்டோ இம்யூன் குடல் நோய்கள்லாம் இருக்கு, அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், இதுக்கெல்லாம் நல்லது என்று ஆய்ந்தறிந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆய்வு நடந்துச்சு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆய்வு, நான் சில மேடைகளில் சொல்லியிருக்கேன், கண்டிப்பா நமக்கு தெரியணும். குடல்ல இந்த மாதிரி பாக்டீரியா எல்லாம் இல்லாமே இருக்க வெறுமன மாதிரி ப்ரோபயோட்டிக் மாத்திரை போட்டா பாதியை நம்ம அமிலமே கொன்னுருது, எப்படி வயிற்றுக்குள்ள பாக்டீரியாக்களை நல்லதாக்குறது அப்படின்னு ஒரு விஞ்ஞானி யோசிக்கிறான். உண்மையிலேயே நடந்தது, கூகுள் பண்ணி பாருங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொருத்தர் இருந்து கிட்னியை கொண்டு வச்சிடறாங்க, அதே மாதிரி கல்லீரல் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கல்லீரல் ஒரு துண்டு தூக்கி வச்சிடலாம். இது மாதிரி எல்லா உறுப்புகளை மாத்திர மாதிரி இந்த ப்ரோபயோட்டிக்கை உள்ள கொண்டு வரணும்னா அது ரிச்சா இருக்கிற ஒரே சோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மனித மலம். அந்த ஃபீசிஸ்ல தான், மலத்துல தான் நிறைய பாக்டீரியா இருக்கு. ரெண்டு ஸ்பூன் எடுத்து தினம் சாப்பிடுனா சாப்பிடுவானா, சாப்பிட முடியாது அது. அப்போ என்ன பண்ணலாம், அந்த மலத்தை நேரடியாக குடலுக்குள்ள கொண்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றாங்க. குடலை அறுத்து, பாதிப்புட்ட நபருடைய குடலை அறுத்து, நல்ல நலமாக நலவாழ்வோடு இருக்கிற மனிதனின் மலத்தை டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க. நேராக எடுத்து அந்த மலத்தை கொண்டு உள்ள வைக்கிறாங்க. எதிர்பார்த்த மாதிரியே இவருடைய உடல் நலம் மிகச்சிறப்பாயிடுச்சு. ஆனா விஷயம் அங்கோட முடியல. என்ன நடந்ததுன்னா, யாருடைய மலத்தை எடுத்து இவர் வயிற்றுல வச்சாங்களோ மலம் பெற்றவர் அவரை மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவரை மாதிரியே சிந்திக்கிறாரு, அவரை மாதிரியே செயல்படுறாரு, அவருடைய மெட்டபாலிசம் வருது. மூளையவாடா மாத்தணும், வெறும் மலத்தை தானே மாத்தணும். என்ன நடந்ததுன்னு ஆய்வாளர்களுக்கெல்லாம் அன்இன்டெண்டட் எஃபெக்ட் அப்படிம்பாங்க. அந்த அன்இன்டெண்டட் எஃபெக்ட்ல மலத்தின் மூலமாக பெறப்பட்ட அந்த புதிய பாக்டீரியாக்கள் இருக்கு இல்லையா, அது போய் இவனுடைய மூளை வரை செல்கிறது என்பதை ஆய்ந்தறிந்தாங்க. அப்பதான் முதல்ல தெரிய வந்தது, இந்த பாக்டீரியாக்கள் எல்லாம் வெறும் குடல்ல ஜீரணத்துக்கு மட்டும் இல்லை, நம்முடைய நோய் எதிர்ப்பாற்றலுக்கு, நம்முடைய சிந்தனை வளத்துக்கு, நம்முடைய அறிவுக்கு, நம்முடைய பல மெட்டபாலிக் டிசீஸ் எல்லாத்துக்குமே இந்த ப்ரோபயாட்டிக் தேவை என்பதை அன்றைக்கு தான் அறிவியல் உலகம் உணர்ந்து கொண்டது. அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்னு பாருங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பிட்றதுல இந்த மாதிரி மோனோசோடியம் குளூட்டமேட்டு, சோடியம் நைட்ரேட்டு, பொட்டாசியம் நைட் எல்லாம் போட்டா அவையெல்லாம் உள்ள இருக்க பாக்டீரியாவுக்கு, உள்ள இருக்கிற வைரஸுக்கு எப்படியான தீங்கை கொடுக்கணும் தெரியாது. அப்ப மரபை நோக்கி இவ்வளவு நாள் இந்த பிரச்சனை எல்லாம் வரலன்னா மரபு சார்ந்த எத்தனை உணவுகள் நமக்கு பயனாயிட்டு இருந்திருக்கு. நம்ம நீராகாரமோ, நம்ம கம்மஞ்சோரோ, நம்ம தினையரிசி பொங்கலோ, இல்ல வரகரிசியில சாப்பிட்ற சாப்பாடோ, இல்ல கருங்குருவை அரிசியில சாப்பிட்ட சாப்பாடோ, இல்ல காடைக்கண்ணியில் சாப்பிட்ட சாப்பாடோ குடலை எந்த விதத்திலும் பாதிக்கல. அப்போ மரபு எத்தனையோ அனுபவ கூறுகளை பொதித்து வைத்திருக்கிறது, அவற்றை நம்முடைய அன்றாட உணவுல எடுத்துக்கொள்ளும். ஏதாவது ஒரு வகையில நம்ம சாப்பிடக்கூடிய காலையில இந்த மாதிரி வெறும் தேயிலை கஷாயம் குடிக்கிறது போல ஒரு நாள் இஞ்சி சாப்பிடுவோம், இஞ்சி கஷாயம் சாப்பிடலாம், இஞ்சி தேநீர் போட்டு குடிக்கலாம். காலை இஞ்சி, காலையில அந்த இஞ்சியை மேல் தோலை சீவிட்டு ரெண்டே ரெண்டு சின்ன துண்டு தேன்ல போட்டு ஊற வச்சு தேனோடு சாப்பிடணும். இஞ்சிக்கு வந்து அனுபானம் தேன். காலையில் தான் பித்தம் அதிகமாக இருக்கும், இரவெல்லாம் பித்தம் கூடுறது, காலையில் பித்தம் குறையணும். அந்த குறையிற அந்த டிரான்சிஷன் பீரியடுக்கு இஞ்சி வாயில் போட்டு அந்த சவைச்சு அந்த தேனோடு சாப்பிட்டா நல்லது. அல்லது இஞ்சி தேடீராக குடிக்கலாம். நாங்கள் ஒரு சீனாவிலெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு கலவை என்ன அப்படின்னா, இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, எலுமிச்சம்பழம் மூணும் சாறு, கூட ஆப்பிள் சிடார் வினிகர் தேன், இந்த ஐந்தும் சேர்ந்த ஒரு கலவையை வந்து சீனாவில் பெரிய அளவில் பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நாட்டிலையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. காலையில் அதை தண்ணியில் கலந்து சாப்பிடும்போது அது பித்தத்தை சமன்படுத்தும்.
மத்தியானம் சாப்பிட்றப்ப ஒரு பிஞ்ச் சுக்குத்தூள், ஒரே ஒரு சிட்டிகை சுக்கு, சுக்குக்கு கண்டிப்பாக ஒரு துளி நெய்யோடு சேர்த்து சாப்பிடணும். காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய், ஆறு சுவையும் உள்ள ஒரே காய் கடுக்காய் மட்டும்தான். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அத்தனை இடத்துலையும் கடுக்காய் கொட்டி கிடக்குது. இப்போ அத்தனை பேர் வீட்டிலையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணுமா வேண்டாமா? அதுக்கு போய் பெரிய மருத்துவமனை மருத்துவர்கள் வேண்டியதில்லை, நாமளே கடுக்காய் பயன்படுத்தலாம். ஒரே ஒரு விஷயம், கடுக்காய்க்கு அக நஞ்சு. கடுக்காயினுடைய கொட்டை யூஸ் பண்ணக்கூடாது. கடுக்காயை ஒரு சுத்தியில் வச்சு உடைச்சா அந்த விதை வெளியே வந்துடும். அந்த மேலே இருக்கிற பெரிகார்ப், அந்த உலர்ந்து இருக்கக்கூடிய கடுக்காய் பழத்தினுடைய உதையோடு ஒட்டி இருக்கிற அந்த உலர்ந்த கடுக்காயினுடைய தோடு தான் அவ்வளவு நல்லது. அப்போ அந்த கடுக்காயை தினம் இரவில் நம்ம எடுத்தோம், 45-50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தினம் எடுக்கலாம். காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய், இது ஒரு சின்ன விஷயம், அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆவாரை கஷாயம், காலையில் நமக்கு வந்து ஒரு டீ, ஒரு நாள் டீ குடிச்சுப்போம், ஒரு நாள் இஞ்சி டீ குடிப்போம், ஒரு நாள் நான் சொன்னால் இந்த பஞ்ச ஊஷதிங்கிற அதை எடுத்துக்கொள்ளலாம், ஒரு நாள் இஞ்சி தனியாக எடுத்துக்கொள்ளலாம், இன்னொரு நாள் ஆவாரை கஷாயம். நம்ம ஊரில் முன்னாடியெல்லாம் நாங்கள் வந்து இன்னைக்கு கூட நான் பார்த்தேன் ஆச்சரியமாக, நான் வந்து ஜங்ஷனில் வந்து வரும்போது எனக்கு எதிரே ஒரு பஸ் வந்துச்சு, அந்த எஸ்சிடிசி பஸ், அதில் வசந்தம்னு எழுதியிருந்தான். எனக்கு 30 வருஷம் முன்னாடி போயிருச்சு, இப்படியான ஒரு வசந்த பஸ்ஸில் தான் நான் ஏறி போனேன் மெட்ராஸுக்கு. போகும்போது எல்லா நண்பர்கள்ட்டையும் 15 நாள் இங்கே வந்துடுவேன்டா, ஒரு மாதம் அங்கே போய் பார்ப்பேன், அப்புறம் மெட்ராஸ்லேருந்து வந்துடுவேன், இன்னும் வரல, 30 வருஷமாக அங்கே தான் இருக்கும். அதே வசந்தம், இன்னும் வசந்தம் ஓடிக்கொண்டே இருக்குது. அப்போ அந்த வசந்த பஸ்ஸில் முன்னாடிலாம் போனோம்னா இப்படியான பெரிய பைபாஸ்லாம் கிடையாது இல்லையா, அப்படியே கோயில்பட்டியில் போய் கல்லம்டாய் வாங்கிட்டு, சாத்தூரில் வெள்ளரிக்காய் வாங்கிட்டு, அப்படியே விருதுநகரில் போய் இப்படி தான் போவோம். அப்படி போகிற பாதையெல்லாம் சாலையெல்லாம் ஆவாரை பூத்திருக்கும். ஆவாரம் பூ பார்க்காம போக முடியாது, பூத்து குலுங்கும். அந்த ஆவாரையை பற்றி எழுதியிருக்கான் சித்த மருத்துவத்தில், ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ. அந்த ஒன்று போதும் ஆவாரை, உடலுக்கு சர்க்கரையை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதில் இருக்கக்கூடிய பொன் மஞ்சள் நிறம், ஒரு நிறத்துக்கும் இந்த காய்கறிகளில், கீரைகளில், பழங்களில் இருக்கக்கூடிய நிறத்துக்கும் உடல் வளத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. இன்னைக்கு காலையில் என் நண்பர் வீட்டில் சாப்பிடும்போது செங்கீரை தண்டு வச்சுருந்தாங்க, ஒரு சந்தேகம் வந்துச்சு, செங்கீரை இது உண்மையிலே தண்டுக்கிறதானா, சிவப்பு கலரில் இருக்க. ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் எனக்கு ஒரு சந்தேகத்தை கலப்பினார், சார் சிவப்பு பொன்னாங்கண்டி நீங்கள் சாப்பிட்றீங்களே, அது சிவப்பு பொன்னாங்கண்ணியா, அது ரெட் வீடு அப்படின்னாரு. ரெட் வீடுனா வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு கலை அது, நீங்கள் பாட்டு சிவப்பு பொன்னாங்கண்ணின்னு சாப்பிட்றீங்க. நான் பதில் சொன்னேன், சார் அப்படி கிடையாது, வெளிநாட்டுக்காரனுக்கு தான் திங்கிறத தவிர மற்றெல்லாம் வீடு தான், அவன் வந்து நம்ம கரிசிலாங்கண்ணியை வீடுன்னு தான் சொல்லுவான். நீங்கள் போய் கிளைஃபோசேட்டுன்னு ஒரு இதை விற்கிறானுங்க, ரவுண்ட் அப் அப்படின்னு ஒன்று, களைக்கொல்லி, களைக்கொல்லின்னு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்லாம் அதை போட்டு வித்துட்டு இருப்பாங்க. அந்த களைக்கொல்லியை போய் பார்த்தீங்கன்னா, அந்த டப்பாவை வாங்கி பார்த்தீங்கன்னா, அந்த வீடு சைடுக்கு கீழே ஒரு வரி எழுதியிருப்பான், இட் வில் கில் யூக்கலிப்டா ஆல்பா. யூக்கலிப்டா ஆல்பானா கரிசலாங்கண்ணி, கரிசலாங்கண்ணியை கொல்லும், ஏன்னா அவனுக்கு அது வீடு. ஆனால் கரிசலாங்கண்ணியை நம்மலாம் கும்பிடுவோம், வள்ளலார் கும்பிட்ட ஒரு கீரை வந்து கரிசலாங்கண்ணி, தேகராஜன் என்று பேர், அதுக்கு பேர் வந்து தேகராஜன் பேர். அந்த கரிசலாங்கண்ணி அப்படி இருக்கு. ஆனால் அந்த சிவப்பு கலரில் இருக்க கீரை, சிகப்பு செங்கீரை தண்டு, சிகப்பு பொன்னாங்கண்ணி, ஒரு சிகப்பு நிறம் இருக்குனாலே அதில் லைகோபீன் அப்படிங்கிற ஒரு சத்து இல்லாமல் சிவப்பு நிறம் வராது. மாதுளம்பழத்தோட சிவப்பு, மாப்பிள்ளை செம்பா அரிசியில் இருக்கக்கூடிய சிவப்பு, இந்த சிவப்பு நிறம் என்ன பண்ணும், அந்த சிகப்பு நிறம் புற்றுநோய்கள் பரவுதலை தடுக்கும் என்று கண்டறிகிறாங்க. தக்காளி பழத்தினுடைய மேல் தோல் இருக்கு இல்லையா, ரசத்தில் அது ஒதுங்கிடும், அப்படி ஓரமாக போயிடும், நம்மளும் தூக்கி போட்டுருவோம், தயவு செய்து நம்ம தூக்கி போடாங்க, அந்த தக்காளி பழத்தோலாம் தனியாக சாப்பிடுங்க. ஏன்னா ஒரு சர்க்கரை ஆண்கள் 50 வயதுக்கு மேலே ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருந்ததுன்னா, அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் கேன்சராக மாறாமல் தடுக்கிறதுக்கு தக்காளி பழத்தினுடைய தோல் லைகோபீன், மாதுளம்பழம் அந்த சிவந்த மாதுளம்பழம், வெள்ள பூஷணிக்காய், அந்த பூஷணிக்காவினுடைய விதை, வெள்ளரிக்காவினுடைய விதை, இதுதான் பயன்படுது என்று ஆராய்ந்து சொல்கிறார்கள். பிபிஹெச் இருக்காங்க, பினைன் ப்ராஸ்டேட் ஹைபர்ட்ரோஃபி, ப்ராஸ்டேட் வீங்கியிருக்கு ஆனால் புற்றா இல்லை, புற்றாக மாறாமல் தடுப்பதற்கு இதை பயன்படுத்த சொல்கிறான். உடனே இதை கொடுத்து புற்றுநோயை குணப்படுத்தும் நான் சொல்லலை, ஆனால் தினம் தினம் சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கீரை, கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசி. ஏன் கருப்பு கவுனியை அவ்வளவு உயர்வாக நாங்கள் தூக்கி தூக்கி பிடிக்கிறோம், அந்த கருப்பு கவுனி முழுக்க ஆந்தோசைனின்ஸ், அதில் இருக்கக்கூடிய அந்த தாவரவியல் கூறு புற்றுநோய் வரைக்கும் தடுக்கக்கூடியது, புற்றுநோய்க்கு மருந்தாக வரலன்னோ, ஆனால் தினம் அதை எடுக்கும்போது அந்த செல்களுக்கு இடையில போய் கடக்கும், ஆக்சிஜன் கூறுகள் வந்து செல்லுக்கு இடையில கடக்கும், அதை வெளியே தள்ளடினா அது செல்லை அழிச்சிரும், ஃப்ரீ ராடிக்கல் ஸ்கேவெஞ்சிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த செல்லுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வெளியே தள்ளுவதற்கு அந்த கருமை நிறம், உளுந்துல மேலே இருக்கக்கூடிய கருப்பு தொலி, அல்லது வந்து இந்த கருப்பு கவனியில் இருக்கக்கூடிய கருமை நிறம், அது நமக்கு பயனாகும்.
இப்ப தோசைக்கு மேல் மாவாட்டும் போது எதுக்கு தொலியை தூக்கி தூர போடுறீங்க? அந்த கருப்பு தொலியோடு சேர்த்து அரைக்கலாம். இட்லி கொஞ்சம் கிரே கலர்ல இருக்கும், இல்ல கருப்பு கலர்ல இருக்கும், ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறு மருத்துவ குணம் ஏதாவது ஒரு வகையில் நம் உடலுக்கு பாதிப்பு இல்லாமல் தடுக்கும். நண்பர்கள், நம்முடைய ஒவ்வொரு வேளை உணவிலும் இந்த கவனம் இருக்கணும். காலையில நல்லா இந்த கரிசலாங்கண்ணி, இந்த தேநீர், இந்த ஆவாரை கஷாயம், இது மாதிரி எடுத்துக்கொள்வோம். காலை உணவு, நம்முடைய காலை உணவு இனிமேல் மாறித்தாங்கணும். சில விஷயங்களை நவீன அறிவியல் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். நம்ம அதிக கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டே இருக்கோம், அதிக உப்பை சாப்பிட்றோம், அதிக இனிப்பை சாப்பிட்றோம், மூணையும் குறைச்சுதான் ஆகணும். 40 வயதுக்கு மேல இருக்குன்னா நம்முடைய காலை சாப்பாடுல சுண்டல், கொஞ்சம் ஸ்ப்ரவுட்டு, கொஞ்சம் காய்கறி துண்டு, 2 முட்டை இல்லைன்னா முட்டை ஆம்லெட்டு, இதுதான் காலை உணவா இருக்கணும். இதெல்லாம் சொன்னோடனே சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கக்கூடாது. இதுதான் ஃபுட்டு, காலை சாப்பாடு இதுதான் எடுக்கணும். 11 மணிக்கு பசிக்குமே, கண்டிப்பா பசிக்கும். பசிச்சா உங்க உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். 11:30 மணிக்கு ஒரு கொய்யா பழமோ இல்லைன்னா ஒரு ஆப்பிளோ, பல பேர் என் நண்பர்கள் நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, உன் லேப்டாப் பேக்கில் கொய்யா பழத்தை போட்டால் எனக்கு குறைஞ்சா போயிடுவேன். அவனுக்கு கொய்யா பழத்தை கொண்டு போகிறதுக்கு கஷ்டம், அதை போய் எடுத்துகிட்டு போகிறதா சார்? ஏ, எடுத்துகிட்டு போ, காலையில் இப்படி சாப்பிடு, 11:30 பசிக்கும், ஒரு கொய்யா பழம் சாப்பிடுவோம், HR மேனேஜர் கூப்பிட்டு கடிச்சான்னா சொல்லு. அது வந்து அவ்வளோ உடலுக்கு நல்லது. கொய்யாவே நீங்கள் வந்து 11 மணிக்கு ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டு ஒரு கப் தேநீர், நல்ல பச்சை தேநீரோ இல்லை பிளாக் டீயோ இல்லை அதில் ஒரு ஹெர்பல் டீயோ எடுத்துக்கொள்ளுங்க. தேநீரில் நம்ம எதை வேணாலும் சேர்க்கலாம், ஒரு அன்னாசி பூவை போட்டுக்கலாம், ஒரு இலவங்க பட்டை போட்டுக்கலாம், ஒரு இஞ்சி போட்டுக்கலாம், செம்பருத்தி இலை போட்டுக்கலாம். அப்படி தேநீர் குடித்தோம்னா அது ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கும், மருத்துவ குணமுடைய ஒரு பானமாக இனிமேல் அப்படித்தான் எடுக்கணும். ஏன்னா நம் நலத்தை தேடி நகரும் போது எதெல்லாம் நமக்கு பயனாக இருக்கிறதோ அதை பூரா நாம் உடலில் எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுக்கும்போது தான் சின்ன சின்ன அக்கறைகள் தான் நமக்கு பெரிய மாற்றங்களை நம் உடலில் கொண்டு வரும். நண்பர்களே, அது மாதிரி மதிய உணவு சாப்பிட்றோமா, இவ்வளோ ஆன சோறை போட்டு கொஞ்சோல காய் வச்சு சாப்பிடாதீங்க. சோறு கொஞ்சம் தான் இருக்கணும். நான் பல மீட்டிங்கில் தொடர்ந்து சொல்வேன் பல பெண்கள்கிட்ட, இன்னைக்கு கூட வீட்டுக்கு போயிட்டு அன்னக்கரண்டின்னு ஒன்று இருந்து வச்சுங்க, அதை கிழக்கு பக்கமாக நின்று பார்த்து 3 தடவை தலையை சுற்றி வெளியே எரிஞ்சிருங்க. ஏன்னா அந்த அன்னக்கரண்டி ஒவ்வொரு முறையும் இந்த PWD ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற புக்லைன் எந்திர மாதிரியே இருக்கும். பாலம் பாலமாக சோறை போட்டு நம்ம உடலை பாழாக்குறோம். அப்படி வேண்டாம், ரொம்ப குறைவான சோறு, நிறைய காய்கறிகள் எடுத்துக்குவோம். நம்ம உள்ளூர் காய்கறிகள் போதும். நம்ம எல்லாம் அப்படியே சார் கிவி ஃப்ரூட் சாப்பிடலாமா சார், பட்டர் பீன்ஸ் சாப்பிடலாமா சார், நூல்கோல் அப்படிலாம் தேவையில்லை. கத்திரிக்காய் சாப்பிடுவோம், வெண்டைக்காய் சாப்பிடுவோம், அவரைக்காய் சாப்பிடுவோம், காராமணி சாப்பிடுவோம், கொத்தவரங்காய் சாப்பிடுவோம், அத்தனைக்கும் மருத்துவ குணம் இருக்கு. ஆங்கிலேயர்கள் படிச்சு அவன் நிறைய நியூட்ரிஷனல் இண்டெக்ஸ் போட்டு வச்சிருக்கான். ஆனால் நம்ம ஊரில் விளையிற சுரைக்கும் பீர்க்கைக்கும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஏராளமாக நமக்கு இருக்கும். பல ஆய்வுகள் மறுபடி உறுதிப்படுத்தியிருக்கு. புலால் மீனோ, முதல் தேர்வு எப்பவும் மீனாக இருக்கணும். மீன்கள் புலால் உணவை மிகச்சிறப்பு. மீன் கோழி வகையில் முதல் சிறப்பு காடை. காடை எடுத்தால் ரொம்ப நல்லது, இல்லைன்னா கடக்நாத் கோழிமாங்க, கருப்பு கோழி. அந்த கடக்நாத் கோழியை பற்றி பல ஆய்வுகள் வருது. அப்போ அந்த கருப்பு கோழி எடுத்துப்போம். மட்டன் ரெண்டாக எடுத்துப்போம். அந்த பிராய்லர் கோழியை கடைசியாக வச்சுக்கலாம், தேவையில்லை அப்படியே வேணாம் கடைசியாக வைத்துக்கொள்வோம். மீன்களும் காடையும் மட்டனும் நமக்கு உணவாக இருக்கட்டும். அதே மாதிரி முட்டை, நமக்கு வந்து புரதம் ரொம்ப குறைவாக எடுக்கிறோம். அதுவும் வெஜிடேரியன்ஸ் வந்து பல பேர் வெஜிடேரியன் சொல்லுவாங்க, ஆனால் அவங்க எல்லாருமே சோட்டேரியன் தான், வெறும் ஜோர ஜோர தின்னுட்டு வெஜிடேரியன் கிடையாது. வெஜிடேரியன்னா 80% காய்கறி இருக்கணும். நான் வெஜிடேரியன்னா வாரத்திற்கு 5 நாட்களாவது ஏதாவது ஒன்று இருக்கணும், மீனோ முட்டையோ. நான் 15 நாளைக்கு ஒருக்க கொஞ்சம் போல ஒரே ஒரு லெக் பீஸ் வச்சுப்பேன், அதுக்கு பேர் நான்வெஜ் கிடையாது. இப்படி இருக்கு. ஏன் காரணம்னா புரதம் மிக குறைவாக எடுக்கிறோம். புரதங்கள் தான் நம்ம எதிர்பார்ப்பை கூட்டக்கூடியது. அப்போ தினம் நாம் சாப்பிடக்கூடிய காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவில் புரதங்கள் எவ்வளோ நிறையா இருக்குது, அப்படியான பார்வை நமக்கு இருக்கணும். எல்லாவற்றிற்கு மேலாக இரவு உணவு ரொம்ப முக்கியம். இரவு உணவு 7 மணி, 6:30 மணி, 7 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிடணும். 11 மணிக்கு பரோட்டாவை பிச்சு போட்டு அப்புறம் 11:30 மணிக்கு 11:30 மணிக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா உறுதியாக நமக்கு வந்து 55-60 வயசில் ஹார்ட் அட்டாக் வரத்தான் செய்யும். அப்போ இரவு உணவை 6:30, 7 மணிக்கு நல்ல எளிய உணவாக, நல்ல வரகரிசியில் கிச்சடி, கோதுமை ரவை உப்புமாவில் வந்து கிச்சடி, அல்லது வந்து சிறுதானியத்தில் ஒரு அடை, இல்லை என்றால் இரவில் வந்து எனக்கு சக்கரை வியாதியில் இல்லைன்னா 2 இட்லி, கொஞ்சம் போல் ரசஞ்சோறு, எது வேணாலும் எடுத்துக்கொள்ளணும், ஆனால் 6:30, 7 மணிக்கு எடுத்துக்கொள்ளணும். இப்படியான உணவு திட்டம் தான் நம் நலத்திற்கான முதல் தேடலாக இருக்கும். சரி சார், சாப்பாடெல்லாம் இப்படி தான் இருக்குது, ஆனால் நான் நகர மாட்டேன், கடையில் உட்கார்ந்து அப்படியே உட்காருவேன், ராத்திரி 9 மணிக்கு எஞ்சி வருவேன் அப்படின்னா கண்டிப்பாக ஆரோக்கியம் சீராக இருக்காது. உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். அதில் மிக முக்கியமானது நடைப்பயிற்சி. அப்போல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையில் இந்த பக்கம் ஓடுறதுக்கெல்லாம் பண்ணும்போது அப்போ அந்த அறிவு வரல. இந்த ஒரு இன்டோர் ஸ்டேடியம் இருக்காங்களே, அதுக்கு அந்த பக்கத்தில் 2 பார் இருக்கும். அப்போ நாங்கள் அந்த தெருவில் இருக்கும்போது ஒரு தடவை அங்கே ஒரு கடைசியில் ஒரு அண்ணன் வந்து, வாடா நீ வந்து பார் எடுக்கவான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்தார்.
அப்போ எங்கள் அப்பா அந்த குறுக்கால சைக்கிளில் போகும்போது நாங்கள் நாலஞ்சு பேர் நின்று பார்லாம் விளையாண்டுட்டு இருக்கதை பார்த்தார். பார்த்தோடனே என்னை வந்து வீட்டை விட்டு உள்ளே வராத, நீ வெளியே நில்லு அப்படின்னாரு. ஏன்பா அப்படின்னா, உனக்கு எதுக்கு அங்கே போய் அங்கே பார்லாம் எடுத்துகிட்டு இருக்க? ஏன்னா எங்கள் அப்பாக்கெல்லாம் என்ன ஒரு புத்தி அப்போ இருந்ததுன்னா, இந்த மாதிரி தண்டால் பஸ்கி இதெல்லாம் எடுக்கிறவனா சமூக விரோத கும்பல், அதில் நம்ம பையன் சேண்டாம் போல அப்படின்னு பயந்துட்டாங்க. ஏன்னா அவங்க பார்த்த தமிழ் படங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்பியார் வந்து டே முட்டை கபாலி அப்படின்னு கூப்பிட்டோன்னே எல்லாரும் தண்டால் பஸ்கியை போட்டு வருவான். அப்போ அந்த குரூப் மட்டும்தான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினச்சிருந்த சமூகத்தில் நான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு உடல் பயிற்சி இல்லை என்றால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கும். நம்ம வீட்டு குழந்தைகள், நான் ஜிம் போகிறேன், நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் விளையாடுறேன், தயவு செய்து ஊக்குவீங்கள். உங்கள் வீட்டு பெண் குழந்தைகள் போகவில்லை என்றால் கண்டிப்பாக அந்த குழந்தைகளை உடற்பயிற்சிக்கு அனுப்புங்கள் சகோதரர்களே. ஏனென்றால் பசங்க ஓடுறான், பிள்ளைங்களை போக அனுப்புறதுக்கு நமக்கு கஷ்டம், அனுப்ப மாட்டேன், போக மாட்டேன், செய்ய மாட்டேன். தயவு செய்து ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ உடல் பயிற்சி மிக மிக அவசியமான ஒரு விஷயம். வெறும் நடைப்பயிற்சி, 50 வயது 45 வயதில் இருக்கவங்க ஒரு 5 கிலோமீட்டர் நடைப்பயிற்சி தினசரி எடுத்துக்கொண்டால் அதுவே பல்வேறு வகையில் நமக்கு ஆரோக்கியத்தை நமக்கு வலுவாக கட்டமைக்கும். உடல் பயிற்சி, நல்ல உணவு, இது இரண்டும் நமக்கான மிக முக்கியமான முதல் தேடலாக அமையட்டும். இந்த தேடலுக்கெல்லாம் நமக்கு உந்துதலாக இருக்க வாசியுங்கள். அந்த வாசிப்பில் கிடைக்கக்கூடிய பல்வேறு குட்டி குட்டி விஷயங்கள், அது சின்ன உணவு புத்தகமாக இருக்கலாம், இல்லை ஒரு சமூக கருத்துள்ள புத்தகமாக இருக்கலாம், நல்ல உரைகளாக இருக்கலாம், அவையெல்லாம் ஒன்று உடலையோ இல்லை என்றால் மனதையோ மாற்றக்கூடிய மருத்துவர்கள் உங்களுக்காக இந்த அரங்கில் காத்திருக்கிறார்கள். அந்த மருத்துவர்களை வாங்கி வாசியுங்கள். ஆரோக்கியமாக இருப்போம்.